என்ன மாமா சௌக்கியமா? தேங்க்யூ, இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்வீட்டாக வெயிட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐ லவ் யூ. இங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாருக்கும் உயிர் உங்களுடைய தேவி. விஜய் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பையனுக்கு தலையில எழுதியிருந்தா ஒன்னு ஐஐடி போகணும் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வரணும். நான் இன்ஜினியர் தான், நான் ஆசைப்படுறோம் இல்லையா, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிடணும்னு. கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை, இங்க வந்து ரன்னிங் போனதுதான் மிச்சம். இந்த கிரவுண்ட்ல பல நாள் ஓடி இருக்கேன் நான், 1001 டைம்ல. அப்புறம் இன்னொன்று, வந்தியத்தேவன் கேரக்டரை பற்றி விஜய் சொன்னார், அது அண்ணா ஒரு மடியில் சொல்லியிருப்பாங்க, எது நமக்கு ரொம்ப வேணும்னு தவிக்கிறோமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. படித்தது பாய் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம பசங்க நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கூட லேடி ப்ரொஃபஸர் இருக்க மாட்டாங்க. நாமெல்லாம் எப்படா லவ் பண்ணுறதுன்னு ஏங்கினதுக்கு வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர். உலக அழகிக்கே நம்ம லைன் போடுறோம், மிஸ் சென்னைக்கு லைன் போடுறோம், பாவம் ஒரு பொண்ணு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கும் லைன் போடுறோம், யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. சோ இவ்வளவு நாள் தவிச்சு ஏங்கினதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுல பெரும் சந்தோஷம். அண்ட் லவ் யூ, தேங்க்யூ. என்ன மாமா சௌக்கியமா? வணக்கம் வணக்கம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பாக்குறதுக்கு, நம்ம ஊர் இல்லையா, வந்த சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா இந்த ஊர்ல நான் அப்பிச்சி ஊருக்கு வந்தது போய் இன்னைக்கு ஒரு நடிகனா இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல, அது ஒரு வந்தியத்தேவனா நிக்கிறதுன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஸோ அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய சவாலான படம் தான் சொல்லலாம். ஒரு 60 வருஷம் எல்லாரும் கனவு கண்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சவால் இருந்துச்சு, படித்தவங்களுக்கும் பிடிக்கணும், படிக்காதவங்களுக்கு புரியணும். இது ரெண்டுமே பெரிய சவால். ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க புக் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த சீன் இல்லையே இந்த டயலாக் இல்லையே அப்படின்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவால். ரெண்டாவது, என்னப்பா கதையே புரியலன்னு சொல்கிறக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. அதனால் ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை மணி சார் அவங்களோட டீம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு இன்னைக்கு எல்லாருக்கும் கதை புரிஞ்சு PS2க்கு வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ, தேங்க்யூ. ஒரு சண்டே இன்னைக்கு எல்லாருக்கூடிய இங்கே வந்து இருக்கிறதே ஸோ ஹாப்பி. அண்ட் PS2 வந்து ரவி முதலே சொன்ன மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் டெஃபினட்டாக. ஏன்னா PS1ல எல்லாரோட இன்ட்ரொடக்ஷனும் இருந்துச்சு, நிறையா முடிச்சு இருந்துச்சு, எல்லா முடிச்சியும் அவுக்க போகிற ஒரு விஷயம் வந்து PS2ல இருக்குது. ரொம்ப அழகான காதல் இருக்குது, ஆக்ரோஷமான காதலும் இருக்குது. ஒரு ஆதித்த கரிகாலனுங்கிற ஒரு எரிமலை வெடிக்கிறத பார்க்க போகிறோம். தான் நினச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற நந்தினி இன்னும் அதுக்காக என்னெல்லாம் செய்வான்னு பார்க்க போகிறோம். நந்தினி செய்யறத தடுக்க போறது குந்தவை ஆகட்டும், இல்ல வந்தியத்தேவன் ஆகட்டும், இல்ல பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறாங்கங்கறதும் பார்க்க போறோம். சோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, Vanakkam, na Purna pesa. Don't forget to subscribe Cut2Cut. Cut2Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.